நாம் இந்த காணொளியில் இரண்டு வித்தியாசமான கேள்விகளை நான் உங்களிடம் கேட்கப் போகிறேன். அதற்கு விடை தெரிந்தால் நீங்களே சொல்லுங்கள். நெடுங்காலத்திற்கு முன்பு கபாடபுரம் என்ற நகரம் இருந்தது. அதனுடைய நுழைவு வாயிலில் அம்மன் கோயில் ஒன்று இருந்தது. ஆண்டுதோறும் அங்கே திருவிழா நடைபெற்றது. அந்த விழாவை காண நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். ஒருமுறை அந்த திருவிழாவை காண நெல்வேலியை சேர்ந்த அரவாணன் என்பவன் வந்தான். அங்கு பூங்கோதை என்ற அழகியை கண்டு காதல் கொண்டான். அவளை பற்றிய செய்திகளை பிறர் வாயிலாக கேட்டறிந்தான். மணந்தால் அவளை மணப்பது, இல்லையென்றால் இறப்பது என்ற முடிவுக்கு வந்தான் அவன். அம்மனை வணங்கிய அவன், அப்பெண் எனக்கு மனைவியாக வர அருள் செய், அவளோடு ஒரு நாள் வந்தால் கூட போதும், பதிலுக்கு என் தலையை உனக்கு பலியாக தருகிறேன் என்று வேண்டிக் கொண்டான். அதன்பின் அவன் தன்னுடைய ஊர் திரும்பினான். பூங்கோதையை பற்றி தன்னுடைய தாயிடம் சொன்னான். அவன் தாயும் திருமண முயற்சியில் இறங்கினாள். மணப்பேச்சு நடந்தது. ஒரு நல்ல நாளில் அரவாணனுக்கும் பூங்கோதைக்கும் திருமணம் நடந்தது. ஒரு நாள் பூங்கோதையின் அண்ணன் நெய்வேலிக்கு வந்தான். தங்கையும் மைத்துனனும் அவனை சிறப்பாக வரவேற்று விருந்தளித்தனர். இந்த ஆண்டு எங்கள் ஊரில் நடக்கும் அம்மன் திருவிழாவை காண உங்களை அழைக்க வந்தேன். விழா தொடங்குவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே நாம் அங்கு செல்ல வேண்டும் என்றான். மைத்துனனின் அழைப்பை ஏற்ற அரவாணன் மூவரும் கபாடபுரம் நோக்கி பயணம் செய்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு கபாடபுரம் அவர்களுக்கு காட்சி தந்தது. நடந்த களைப்பை தீர வழியில் இருந்த மர நிழலில் மூவரும் அமர்ந்தார்கள். எதிரில் இருந்த அம்மன் கோவிலை கண்டதும் அரவாணனுக்கு தான் திருமணத்திற்கு முன்பு வேண்டிக் கொண்டது நினைவுக்கு வந்தது. தன் மனைவியிடமும் மைத்துனனிடமும், நான் கோவிலை சுற்றி பார்த்து விட்டு வருகிறேன் என்று உள்ளே சென்றான். அங்கிருந்த வாளை எடுத்து தன்னுடைய தலையை வெட்டி கொண்டான். நீண்ட நேரமாகியும் அரவாணன் திரும்பாததை கண்ட பூங்கோதையின் அண்ணன் கோவிலுக்குள் சென்றான். அங்கே உடல் வேறு தலைவேறாக கிடக்கும் மைத்துனனை கண்டு திருக்கிட்டான். தன் தங்கையிடம் இதை எப்படி சொல்வது என்று தெரியாமல் அவனும் அதே வாளால் தன்னுடைய தலையை வெட்டி கொண்டு இறந்தான். தன் கணவனும் அண்ணனும் திரும்பாததை கண்டு பொறுமை இழந்தாள் பூங்கோதை. என்ன நடந்தது என்பதை அறிய கோவிலுக்கு நுழைந்தாள். அங்கே தன்னுடைய கணவனும் அண்ணனும் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். இனிமேல் வாழ்வதில் பயனில்லை என்ற முடிவுக்கு வந்தாள் அவள். அம்மனை வணங்கிய அவள், மறுபிறவிலும் இவர்களே எனக்கு கணவனாகவும் அண்ணனாகவும் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அங்கே கிடந்த வாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்டி கொள்ள முயன்றாள். அப்போது, மகளே அவசரப்படாதே, இறந்து கிடக்கும் இவர்கள் உடலோடு தலையை பொருத்தினால் மீண்டும் உயிர் பெறுவார்கள் என்று காளியின் குரல் ஒலித்தது. பூங்கோதை மகிழ்ச்சி அடைந்தாள். உடனே அவர்கள் உடலோடு தலையை பொருத்தினாள். இருவருக்கும் உயிர் பெற்று எழுந்தனர். அப்போதுதான் பூங்கோதைக்கு பரபரப்பில் கணவனின் உடலில் அண்ணனின் தலையும் அண்ணனின் உடலில் கணவனின் தலையும் பொருத்திவிட்ட தவறு தெரிந்தது. இப்போது இருவரில் யார் அவளுக்கு கணவனாக வேண்டும், யார் அண்ணனாக வேண்டும் என்பதை நீங்களே கூறுங்கள். இரண்டாவது கேள்வி. முன்னொரு காலத்தில் பொன்னி என்ற ஆற்றங்கரையில் அருள் நம்பி என்ற உழவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரே மகள். அவளுடைய பெயர் மலர்விழி. அவளும் வளர்ந்து திருமண பருவத்தை அடைந்தாள். மலர்விழியின் பேரழகை பற்றி கேள்விப்பட்ட மூன்று இளைஞர்கள் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த ஊருக்கு வந்தனர். மூன்று பேருமே தனித்தனியாக அருள் நம்பியை சந்தித்தார்கள். எனக்குத்தான் உங்கள் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும், வேறு யாருக்காவது மனம் செய்து வைத்தால் நான் இறந்து விடுவேன் என்று உறுதியாக சொன்னார்கள். இதை கேட்ட அருள் நம்பிக்கை என்ன செய்வது என்று புரியவே இல்லை. மூவரில் யாருக்கு மலர்வழியை திருமணம் செய்தாலும் மற்ற இருவரும் இறந்து விடுவார்கள், அந்த பாவம் நம்மைதான் சேரும் என்று நினைத்தான். அதனால் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்வதை தள்ளி போட்டுக்கொண்டே வந்தான். எப்படியும் தான் தான் அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்ற எண்ணத்தில் மூன்று இளைஞர்களும் அந்த ஊரிலேயே தங்கிவிட்டனர். திடீரென்று நோய்வாய்ப்பட்ட மலர்விழி இறந்து விடுகிறாள். அவளுடைய உடலை ஊரார் சுடுகாற்றுக்கு தூக்கி சென்று எரிக்கிறார்கள். தங்கள் எண்ணம் நிறைவேறவில்லையே என்று மூன்று இளைஞர்களும் சோகத்தில் மூழ்கினார்கள். மூவரும் சுடுகாற்றுக்கு சென்றனர். அவர்களில் முதலாமானவன் எரிந்து கிடந்த மலர்விழியின் சாம்பலை திரட்டினான். அதை தன்னுடைய குடிசைக்கு எடுத்து வந்து தன்னுடைய படுக்கையின் மீது பரப்பினான். நாள்தோறும் அதன் மேலேயே படுத்து உறங்கினான். இரண்டாவது நபர் மலர்விழியின் எலும்புகளை எல்லாம் சேர்க்கிறான். என் காதலியின் உயிர் மேல் உலகை அடைய வேண்டும், அதற்காக இந்த எலும்புகளை எல்லாம் புனித ஆற்றில் முழுக்காட்டிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விடுகிறான். மூன்றாம் இளைஞனோ உள்ளம் உடைந்து துறவியாகி ஒவ்வொரு ஊராக அலைந்து கொண்டிருக்கிறான். துறவு கோலத்தில் இருந்த அவனை ஓர் அந்தணன் தன்னுடைய வீட்டிற்கு விருந்து உண்ண அழைக்கிறான். அவனும் ஒப்புக்கொண்டு அந்தணனுடன் வீட்டிற்குள் நுழைகிறான். அப்போது அந்தணனின் மனைவி சமைத்து கொண்டிருந்தாள்.
அருகே நின்றிருந்த அவளுடைய குழந்தை அழுது அடம்பிடித்து கொண்டிருந்தது. பொறுமை இழந்த அவள் தன் குழந்தையை தூக்கி எரியும் அடுப்பில் போட்டாள். துடிதுடித்த அந்த குழந்தை உடனே இறந்து விட்டது. ஆனால் அவளோ எதுவுமே நடவாது போல சமைத்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த அந்த இளைஞன் திகைத்து போய்விட்டான். ஐயோ, அரக்கியின் வீட்டிற்கு அல்லவா வந்திருக்கிறேன், என்ன கல்மனம் இவளுக்கு, இங்கு சாப்பிடுவதே பெரும்பாவம் என்று நினைத்த அவன் வெளியே செல்ல எழுந்தான். துறவியின் எண்ணத்தை அறிந்த அந்தணன், என் மனைவிக்கு இறந்தவரை மீண்டும் உயிர்ப்பிக்கும் மந்திரம் தெரியும், அதனால் குழந்தை தொல்லை தரும்போது இப்படித்தான் அடுப்பில் தூக்கி போடுவாள், வேலையெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் உயிர்ப்பிப்பாள் என்று சொன்னான். வியப்பு அடைந்த அந்த இளைஞன் அந்த பெண்ணிடமிருந்து இறந்தவரை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை கற்றுக்கொண்டான். காதலிக்கு உயிர் குடித்து அவளை மணந்து மகிழ்ச்சியாக வாழலாம் என்று ஊர் திரும்பினான். எலும்புகளை எடுத்து சென்ற இரண்டாம் இளைஞனும் அப்போது அங்கு வந்து சேர்ந்தான். இருவரும் சாம்பலை பாதுகாப்பாக வைத்திருந்தவனின் வீட்டிற்கு சென்றனர். மூவரும் மலர்வெளியை உயிர்ப்பிக்கும் முயற்சியில் இறங்கினார்கள். முதலாமானவன் அவளது சாம்பலை திரட்டி கொண்டு வந்தான். இரண்டாமானவன் எலும்புகளை அதில் வைத்தான். மூன்றாமானவன் சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி உடனே மலர்வெளியை உயிர்ப்பெறச் செய்தனர். அவளை கண்ட மூவரும் அவள் தனக்குத்தான் மனைவியாக வர வேண்டும் என்று சண்டை போட தொடங்கினார்கள். மூவரில் யார் அவளுடைய மனைவியாக வர வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள். முதலாவது கேள்விக்கான பதிலை இப்போது நான் உங்களிடம் கூறுகிறேன். உருவத்தை விட உணர்வே இன்றியமையாதது. இருவரில் யார் அவளை மனைவியாக நினைத்து அழைக்கிறாரோ அவரே அவளுக்கு கணவனாக வேண்டும். இரண்டாவது கேள்விக்கான பதிலை இப்போது கூறுகிறேன். மலர்விழிக்கு உயிர் கொடுத்த இளைஞன் தந்தை முறையாகிறான். எலும்புகளை ஆற்றில் முழுக்காட்டு எடுத்து சென்றவன் மகன் முறையாகிறான். எனவே பாதுகாத்த முதலாம் இளைஞனே கணவன் முறையாகிறான். அதனால் அவனே அவளை திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை பெறுகிறான்.